அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. இது வரைக்கும் நம்மளுடைய மாட்டு வண்டி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழ தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடுவோம். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு கனவுலையும் உங்களை வந்து அடையும். இந்தியாவில் நாளுக்கு நாள் கரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், மத்திய அரசு பொது முடக்கம் அறிவித்ததில் இருந்து பல்வேறு தளர்வுகளையும் அவ்வப்போது அறிவித்து வருகிறது. இந்நிலையில் நான்காம் கட்ட பொது முடக்க அதிரடி தளர்வுகளை தற்போது மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 17 முதல் நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவைகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 முதல் 100 பேர் வரை ஒன்று கூடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படுகிறது. அதேபோல் செப்டம்பர் 21 முதல் அரசியல், விளையாட்டு, கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் 100 பேர் வரை பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 30 வரை பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிலையங்கள் என அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். வெளிநாட்டு விமான சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து நீடிக்கப்படுகிறது. மாநிலம் விட்டு மாநிலம் செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 முதல் திறந்தவெளி திரையரங்குகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 பிறகு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த 50% ஆசிரியர்கள் பணியாளர்களை பள்ளிக்கு அழைக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பெற்றோர்களின் அனுமதியுடன் பள்ளிக்கு வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காம் கட்ட ஊரடங்கு தளர்வுகள் அறிவிப்பு. செப்டம்பர் 30 வரை ஊரடங்கு தொடரும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் சேவை வரும் செப்டம்பர் 7 இருந்து படிப்படியாக அனுமதிக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையுடன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம் இதை செயல்படுத்தும். கட்டாயமாக முகக்கவச உரை அணிதல், தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தல், தெர்மல் ஸ்கேனிங் மற்றும் கை கழுவுதல் அல்லது கிருமி நாசினியை பயன்படுத்துதல் ஆகிய விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். மத்திய அரசுடன் முன்னரே ஆலோசிக்காமல் கட்டுப்பாடு மண்டலங்களுக்கு வெளியே எந்த ஒரு உள்ளூர் பொது முடக்கத்தையும் மாநிலம், மாவட்டம், உள்வட்டம், மாநகரம், கிராம அளவில் மாநில யூனியன் பிரதேசங்கள், பிரதேச அரசுகள் அமல்படுத்தக்கூடாது. மாநிலங்களுக்கு இடையே மற்றும் மாநிலத்திற்கு உள்ளேயே பயணிக்க தனி மனிதர் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு தனியாக ஒப்புதல், இ பர்மிட் உள்ளிட்டவை வாங்க தேவையில்லை. 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் அத்தியாவசிய காரணம் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது. கொரோனா பொது முடக்க காலத்தில் கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களை கட்டாயப்படுத்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் சீமானவர்கள் வேண்டுகோள். விவசாய பெருமக்களின் கோரிக்கையை ஏற்று தேனி, கம்பம், பள்ளத்தாக்கு, பெரியாறு பிரதான கால்வாய் பாசன பகுதியின் கீழ் உள்ள முதல் போக பாசன பரப்பான 45,041 ஏக்கர் நிலங்களுக்கு வைகை அணையிலிருந்து 31/8/2020 முதல் மொத்தம் 120 6,739 மீட்டர் கனஅடி தண்ணீரை திறந்துவிட முதல்வர் ஆணையிட்டுள்ளார். கொரோனா சூழலால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்து தமிழகம் விரைந்து மீண்டு வருகிறது, முதல்வர் அறிவிப்பு. தமிழகத்தில் இதுவரை 45,73,000 நபர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது, முதல்வர் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் நோய் தொற்று கட்டுப்பாட்டு, சிகிச்சை மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தமிழக அரசு ரூபாய் 7,162 மேல் வழங்கியுள்ளது. கொரோனா காலத்தில் 153,576 சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5,934 கடன் உதவி தமிழக அரசு அளித்துள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில், COVID-19 பேரிடர் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பல கல்லூரிகளில் 70% மேலான மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை செலுத்தவில்லை. இதனை யோசிக்காமல் தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு மட்டும் தேர்வு எழுதுவதற்கு விலக்கு என தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறுகையில், கல்லூரி இறுதியாண்டு தேர்வுகள் குறித்து மாநில பேரிடர் ஆணையத்தை கூட்டி மகாராஷ்டிரா போல தீர்மானம் இயற்ற அஞ்சிய தமிழ்நாடு அரசு கேம்பஸ்
இன்டர்வியூ மூலம் வேலைவாய்ப்பு வழங்கியுள்ள நிறுவனங்கள் அந்த வேலைவாய்ப்புகளை ரத்து செய்யக்கூடாது என அரசு சார்பில் அறிவுறுத்த வேண்டும். இன்று சென்னையில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 4912 விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் தங்கத்தின் விலை 39296 உள்ளது. இன்று சென்னையில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 5358 விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் தங்கத்தின் விலை 42864 உள்ளது. இன்று சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் வெள்ளியின் விலை 530.80 ரூபாய்க்கு உள்ளது. இன்று சென்னையில் பெட்ரோலின் விலை 84.91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று சென்னையில் டீசலின் விலை 78.86 ரூபாய்க்கு உள்ளது. அமெரிக்கின் $1 இந்தியாவின் மதிப்பு 73.13 ரூபாய்க்கு உள்ளது. சவுதியின் $1 இந்தியாவின் மதிப்பு 19.50 ரூபாய்க்கு உள்ளது. குவைத் தினார் இந்தியாவின் மதிப்பு 239.43 ரூபாய்க்கு உள்ளது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்க நம்ம மாட்டு வண்டி பசங்க சேனலோட. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைந்து நன்மை செய்வோம்.